நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை பாலமேடு அருகே ஒரே பெண்ணை காதலிப்பதில் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே போட்டியில் தம்பியுடன் காதலி ஓட்டம் பிடித்ததால் அண்ணன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை கேள்விப்பட்ட காதலர்களும் விஷம் குடித்த சம்பவமானது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள சல்லி கோடாங்கிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்தான் பெரிய கருப்பன். வயது 26, டிப்ளமோ படித்துவிட்டு நான்கு வழி சாலை அமைக்கும் பணியில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வருகிறார். இவரது தம்பியான சின்ன கருப்பன் வயது 24 மைக் செட் ஆபரேட்டராக வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் பெரிய கருப்பன் அழகர் கோயில் அருகே உள்ள பொய்கை கரைப்பட்டியில் வசிக்கும் அவருடைய உறவுக்கார 16 வயது பெண்ணை காதலிப்பதாகவும் அவரையே திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தன்னுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினரிடம் தெரிவித்துள்ளார். இதை கேட்ட தம்பியான சின்ன கருப்பன் அந்த பெண்ணை காதலிக்க தொடங்கியுள்ளார். அந்த பெண்ணும் சின்ன கருப்பனை காதலித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறி வெளியூருக்கு சென்றும் விட்டனர். தான் உயிருக்கு உயிராக காதலித்த பெண் தன் தம்பியுடன் ஓட்டம் பிடித்ததை அறிந்தும் மனமுடைந்த பெரிய கருப்பன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பெரிய கருப்பன் இறந்ததை கேள்விப்பட்ட காதல் ஜோடியினர் துக்கம் தாங்க முடியாமல் விஷமும் குடித்தனர். இருவருமே மயங்கிய நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காதலி யாருக்கு சொந்தமென அண்ணன் தம்பிகளுக்கிடையே ஏற்பட்ட போட்டியில் தம்பியுடன் காதலி சென்று விட்டதால் அண்ணன் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் அதை கேள்விப்பட்ட தம்பி விஷம் கொடுத்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவமும் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.